நல்ல கனிஞ்ச விளாம்பழத்தில் செய்கிற ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் ரெசிபியை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு சின்னதாக ஒரு விளாம்பழம் எடுத்துகிட்ருக்கேன். இது நல்ல கனிஞ்ச விளாம்பழம், சும்மா ரெண்டு தட்டு தட்டினாவே ஈஸியாக ஓப்பன் ஆகிடும். இந்த விளாம்பழம் நல்லா கனிஞ்சி இருக்கிறதுனால உள்ளே இருக்கிற அந்த பல்ப்பு ஓடோட ஒட்டாமல் தனியாக இருக்குது பாருங்கள். பழமும் நல்லா மைல்டு ப்ரௌனாக இருக்குது. இதிலிருந்து வர வித்தியாசமான வாசனை சிலருக்கு பிடிக்காது. எல்லாருக்கும் பிடித்த மாதிரி ஒரு அருமையான ரெசிபியாக மாற்றுறது தான் இந்த வீடியோ. இதுக்கு தேவை சின்னதாக கனிஞ்ச வெள்ளாம்பழம், ஒரு நாலு பச்சை மிளகாய், முக்கியமாக கொத்தமல்லி, கொஞ்சமாக சர்க்கரை, கொஞ்சம் மஞ்சள் தூள், கொஞ்சம் உப்பு. கொத்தமல்லி கண்டிப்பாக சேர்க்கணும். வெள்ளாம்பழத்திலிருந்து வர அந்த வித்தியாசமான ஸ்மெல்லை மாற்றுறதே இந்த கொத்தமல்லி தான். எல்லாரும் விரும்பி சாப்பிட்ற மாதிரி இந்த ரெசிபியோட டேஸ்ட்டை அதிகப்படுத்துறதுக்கு கொஞ்சமாக மாங்காய் துண்டுகள். இந்த விளாம்பழ ரெசிபி செய்யணுன்னா எல்லாமே பச்சையாக போட்டு இடிக்கிறதுக்கு தோத ஒரு சின்ன பாத்திரம். சின்னதாக உரலி இருந்ததுன்னா இன்னும் சௌகரியமாக இருக்கும். பச்சை மிளகாவும் மாங்காய் துண்டுகளும் போட்டு முதல்ல நல்லா இடிச்சுக்கணும். சீக்கிரமாக இடிப்படுறதுக்காக இந்த பச்சை மிளகாவை கட் பண்ணி போட்டுருக்கேன். இந்த ரெசிப்பியில் காரம் கொஞ்சம் தூக்கலாகவே இருக்கும். காரம் அதிகமாக வேணான்றவங்க ஒரு பச்சை மிளகாயோ இல்லை ரெண்டு பச்சை மிளகாயோ சேர்த்துக்கலாம். மங்காய் கொஞ்சம் நல்லாவே புளிப்புன்றதுனால நான் பச்சை மிளகாய் நாலு சேர்த்துட்ருக்கேன். இது ஓரளவுக்கு இடித்த பிறகு கொத்தமல்லியை சேர்த்துக்கணும். இந்த ரெசிபிக்கு கொத்தமல்லி ரொம்பவுமே இம்பார்ட்டண்ட். அடுத்து கொஞ்சமாக தூள் உப்பு, கண்டிப்பாக கொஞ்சமாக மஞ்சள் தூள், அடுத்து கொஞ்சம் சர்க்கரை. நான் இதில் சர்க்கரை ஒரு அரை ஸ்பூன் தான் சேர்க்குறேன். கொஞ்சம் இனிப்பு அதிகமாக வேணுன்றவங்க ஒரு ஸ்பூன் சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். அடுத்து இந்த உடச்சி வச்சுருக்கிற வெள்ளாம்பழத்து உள்ள பல்ப்பு இருக்கு இல்லையா, அதையும் சேர்த்து நல்லா இடிச்சுக்கணும். இடிக்கிற உரல்லையே அந்த வெள்ளாம்பழத்தோட பல்ப்பு ஒட்டிக்கும். அதனால் ஸ்பூனால் நல்லா கலந்து கலந்து விட்டுட்டு இடிக்கணும். இது ஸ்ட்ரீட் ஃபுட் ரெசிபின்றதுனால மிக்சியில் போட்டு இதை ஸ்மூத் பண்ணுறது கிடையாது. இந்த மாதிரி ஒரு டம்ளர்லேயோ பாத்திரத்துலேயோ போட்டு ஒன்றும் பாதியமாக இடிக்கிறது தான். எல்லாம் நல்லா இடித்த உடனே அந்த விளாம்பழத்தில் வர ஒரு வித்தியாசமான ஸ்மெல் கண்டிப்பாக இதில் இருக்காது. கொத்தமல்லி, மாங்காய், பச்சை மிளகாய் இதோட ஸ்மெல் தான் அதிகமாக தெரியும். இப்போ இந்த விளாம்பழ ரெசிபி ஸ்மெல் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும், சாப்பிடவும் ரொம்பவே ருசியாக இருக்கும். குழந்தைங்களுக்காக இந்த விளாம்பழ ரெசிபி செய்யும்போது பச்சை மிளகாய் கண்டிப்பாக குறைச்சிக்கோங்க, சர்க்கரையை கொஞ்சம் அதிகப்படுத்திக்கலாம். அதிகமான மருத்துவ குணங்களும் சத்துக்களும் நிறைந்த இந்த விளாம்பழத்தை ரொம்ப ரொம்ப பழைய காலத்திலேருந்து யூஸ் பண்ணிக்கிட்டு வராங்க. அதுவும் இல்லாமல் ஆன்மீக ரீதியாகவும் ரொம்ப முக்கியமான பழம் இது. விநாயகர் சதுர்த்திக்கும் கேதார கௌரி விரதத்துக்கும் முக்கியமாக இந்த விளாம்பழம் இடம்பெறும். வெயில் காலத்தில் அதிகமாக கிடைக்கக்கூடிய இந்த குளிர்ச்சியான விளாம்பழத்தை பற்றி நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணிவிட்டு அதன் பிறகு இந்த விளாம்பழம் ரெசிபியை செஞ்சு சாப்பிடுங்க. இந்த விளாம்பழம் ரெசிபி எப்படி இருக்குன்னு நான் இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். ரொம்பவுமே சூப்பராக இருக்குது. உப்பு, இனிப்பு, புளிப்பு, நல்ல காரமாகவும் கொத்தமல்லி டேஸ்ட்டோடு சூப்பராக இருக்குது. நீங்களும் இந்த விளாம்பழம் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள்.